வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனிலிருந்து லீக் செய்யப்பட்ட ரகசிய ஆவணங்கள் என்று புதிதாக ஆவணங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உக்ரைனில் நடக்கும் யுத்தம் பற்றிய சில விஷயங்கள் அந்த ஆவணங்களில் உள்ளன. ஆனால் அவை மட்டும்தான் அந்த ஆவணங்களில் உண்டு என்றில்லை, வேறு நாடுகள் தொடர்பான விஷயங்களும் உள்ளன. வெளியான ஆவணங்கள் நிஜமான ஆவணங்களா என்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின், இது ஒரு தீவிரமான விஷயம், இது தொடர்பாக நாம் விசாரணையில் ஈடுபடுகின்றோம் என்று தெரிவித்தார். இந்த விவகாரம் பற்றி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட தகவலில் பெரும்பாலான ஆவணங்கள் நிஜமான ஆவணங்கள் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. CNN தொலைக்காட்சி தாம் இன்று வரை 53 ஆவணங்களை பார்த்துள்ளதாகவும் தம்மால் அந்த ஆவணங்கள் உண்மையில் நிஜமான ஆவணங்களா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்றும் கூறியுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் மிக அபூர்வமான ஒரு விஷயமும் நடந்துள்ளது. லீக் செய்யப்பட்ட அந்த அமெரிக்க ஆவணங்கள் தொடர்பாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் லீக் செய்யப்பட்ட ஆவணங்களில் கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிக தீவிரமான தவறான தகவல்கள் உள்ளன. அதில் உள்ள விவரங்களை அப்படியே நம்ப வேண்டாம். தவறான தகவல்களை பரப்புவதற்காக யாரோ திட்டமிட்டுப்படியான ஆவணங்களை வெளியிட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு தலைமையகம் வைத்திருந்த ஆவணங்கள் வெளியாகியுள்ள நிலையில் மற்றொரு நட்பு நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் அந்த தகவல்கள் உண்மையில்லை என்று கூறியிருப்பது இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை. அதே நேரத்தில் இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனிடமிருந்து அப்படியான அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அதாவது வெளியான ஆவணங்களில் உள்ள தகவல்கள் நிஜமல்ல என்று அமெரிக்க தரப்பில் இருந்து இதுவரை கூறப்பட்டது. இப்போது லீக் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்களில் ஒன்றில் எகிப்து பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவணத்தில் உள்ள விவரங்களை மறுத்திருக்கின்றது எகிப்து. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்காக எகிப்தில் 40,000 ராக்கெட்கள் தயாரிக்கப்படுகின்றன என்ற தகவலை தான் அவர்கள் மறுத்துள்ளார்கள். இங்கு குறிப்பிடப்படும் அந்த ஆவணம் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வெளியாகி உள்ளது. அந்த தகவலின்படி எகிப்திய ஜனாதிபதி எகிப்தின் பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி ரகசியமான திட்டம் ஒன்றை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த ரகசிய வேலை திட்டத்தில் தான் 40,000 ராக்கெட்கள் ரஷ்யாவுக்காக தயாரிக்கப்படுகின்றன என்று ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்றது. எகிப்திய பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் இது எந்தவித ஆதாரமுமற்ற பொய்யான தகவல் என்று கூறியதாக எகிப்தின் அரசு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து அதிக இராணுவ நிதியுதவி பெறும் நாடுகளில் எகிப்து ஒன்று. அமெரிக்காவிடமிருந்து ஆண்டுதோறும் இராணுவ நிதியுதவியாக $1.3 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் எகிப்து பெற்றுக்கொள்கின்றது. அப்படி இருக்கும்போது 40,000 ராக்கெட்களை ரஷ்யாவுக்காக எகிப்து தயாரிக்கின்றது என்ற விவரம் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனின் ஆவணத்தில் இருக்கின்றது என்றால் அந்த ஆவணத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது. அப்படி ஒரு காரியத்தில் எகிப்து இறங்கி இருக்கின்றது என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்துக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பென்டகன் உடனடியாகவே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். எகிப்துக்கு கொடுக்கப்படும் இராணுவ உதவியை நிறுத்தியிருப்பார்கள். அப்படியான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அந்த விவரத்தை ரகசிய ஆவணம் ஒன்றில் மட்டும் பதிவு செய்துவிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டார்கள். தற்போது வெளியாகியுள்ள மற்றொரு ஆவணத்திலும் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகளை சேர்ந்தவர்கள் உக்ரேனுக்குள் இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனாக் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்காமலேயே பிரிட்டிஷ் இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு SOF-இலிருந்து 50 பேரை உக்ரேனுக்குள் அனுப்பியுள்ளார். இந்த 50 பேரும் இப்போது உக்ரேனுக்குள் இருக்கின்றார்கள் என்ற தகவல் அந்த ஆவணத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஆவணத்தில் கூறப்பட்ட தகவலின்படி பிரிட்டிஷ் அதிரடிப்படையை சேர்ந்த 50 பேரை தவிர மற்ற நேட்டோ இராணுவங்களில் இருந்து லட்வியாவில் இருந்து 17 பேர், பிரான்சில் இருந்து 15 பேர், அமெரிக்காவில் இருந்து 14 பேர் மற்றும் நெதர்லாண்ட்ஸில் இருந்து ஒருவர் உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கலாம். காரணம், முதலாவது, இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையிலான நேட்டோ துருப்புக்களை வைத்து உக்ரைன் யுத்தத்தில் எதையும் பெரிதாக சாதிக்க முடியாது. இரண்டாவது, அமெரிக்க அதிரடிப்படையை சேர்ந்த 14 பேர் உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள் என்று கோரிவிட்டு அந்த 14 பேர் பென்டகோனால் அனுப்பப்பட்ட 29 பேரில் அடங்குகின்றார்கள். இந்த 29 பேரில் உக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளும் உள்ளார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது தவிர அமெரிக்க ராஜாங்க அமைச்சை சேர்ந்த 71 பேரும் உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் கூட்டினால் அமெரிக்கர்களில் 100 என்ற எண்ணிக்கை வருகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையான ஆட்கள் உக்ரைனில் யுத்தம் புரிகின்றார்களா என்று கூறப்படவில்லை. உக்ரைனில் பல நாடுகளின் தூதரகங்கள் இயங்குகின்றன. உக்ரைனில் மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளிலும் உள்ள நாடுகளில் தூதரகங்களில் பாதுகாப்பு அதிகாரிகளாக பணிபுரியும் ஆட்கள் பெரும்பாலும் அந்த நாட்டின் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் இராணுவ ஆலோசகர்கள் உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள் என்பது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அவர்கள் நேரடியாக யுத்த காலத்துக்கு அனுப்பப்படுவதில்லை. உக்ரைன் இராணுவ தலைமைக்கு இராணுவ வியூகங்கள் வகுப்பது தொடர்பான ஆலோசனைகளை கூறுவதற்காகத்தான் அவர்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதே போல மற்ற நாடுகளின் இராணுவங்களில் இருந்தும் இராணுவ ஆலோசகர்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். கனேடிய இராணுவ ஆலோசகர்கள் உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள் என்பது கனேடிய ஊடகங்களில் வெளியான தகவல். இவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அந்தந்த நாடுகளின் தூதரகங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பார்கள். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அமெரிக்க இராணுவம், பிரிட்டிஷ் இராணுவம் உட்பட பல நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் இராணுவங்கள் உக்ரைனுக்குள் இருந்தன. அதில் எந்த விதமான ரகசியமும் இருக்கவில்லை. உக்ரைன் இராணுவத்துக்கு வெவ்வேறு இராணுவ தளங்களில் அவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். கனேடிய இராணுவம் உக்ரைனில் சொந்தமாகவே ஒரு பயிற்சி தளம் நடத்தி கொண்டிருந்தது. பயிற்சி கொடுக்கப்பட்ட இராணுவ தளங்கள் பெரும்பாலும் உக்ரைனின் மேற்கு எல்லைக்கு அருகே இருந்தன. அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன் அப்போது வெளியிட்ட அறிக்கைகளில் உக்ரைனுக்குள்ளே தமது இராணுவம் உக்ரைன் இராணுவத்துக்கு பயிற்சிகளை கொடுக்கின்றது என்பதை வெளிப்படையாகவே அறிவித்திருந்தது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி உக்ரைனில் யுத்தம் ஆரம்பித்த பின் உடனடியாகவே அங்கிருந்த பயிற்சி முகாம்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டன. பிரிட்டிஷ் ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி உக்ரைனில் இருந்த பிரிட்டிஷ் ராஜதந்திரிகளை அங்கிருந்து பாதுகாப்புடன் வெளியேற்றுவதற்காக பிரிட்டிஷ் மெரைன் படை பிரிவை சேர்ந்த 350 கொமாண்டோக்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் உக்ரைனில் இருந்த பிரிட்டிஷ் ராஜதந்திரிகளை மேற்கு எல்லையை கடந்து போலந்து நாட்டுக்குள் கொண்டு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் பிரிட்டனுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று தகவல் வெளியாகி இருந்தது. இப்படி எல்லோருக்கும் தெரிந்த சாதாரண விவகாரத்தை பென்டகன் ஒரு ஆவணத்தில் பதிவு செய்து அதை ரகசிய ஆவணமாக வைத்திருப்பார்களோ என்பது கேள்விக்குறி. இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஆவணங்கள் லீக் செய்யப்படுகின்றன. இன்னும் எத்தனை ஆவணங்கள் லீக் செய்யப்படும் என்பது இவற்றை லீக் செய்யும் நபர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரி, இவர்கள் குறிப்பிடும் லீக் செய்யப்பட்ட ரகசிய ஆவணங்கள் பற்றி ரஷ்யா என்ன கூறுகின்றது? ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அதை பற்றி கூறிய போது, ரகசிய ஆவணங்கள் என்று இவர்கள் கூறுவதெல்லாம் வெறும் புரளி என்றார். அவர் மேலும் கூறிய போது, இப்போதெல்லாம் இப்படியான புரளிகள் அதிகம் சுற்றி கொண்டிருக்கின்றன, அப்படியான புரளிகளில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் உக்ரைனின் கூற்றும் கிட்டத்தட்ட அப்படியே உள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் ஆலோசகர் மைக்கைலோ பொடோலியாக் இந்த ஆவணங்கள் பற்றி குறிப்பிட்ட போது, இவை நிஜமான ஆவணங்கள் என்று நான் கருதவில்லை, பெரிய அளவிலான கற்பனையான விஷயங்கள் அந்த ஆவணத்தில் உள்ளன, அதை தவிர வேறு சில விஷயங்கள் ஊடகங்களில் ஏற்கனவே வெளியான தகவல்கள் ரகசிய உளவு செய்திகளாக காட்டப்பட்டுள்ளன. இப்படியான சாதாரண விஷயங்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பு தலைமையகத்தில் ரகசிய ஆவணங்களில் இருக்கின்றது என்றால் அந்த ஆவணங்களில் உண்மைத்தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். உக்ரைனில் நாம் யுத்தத்தை எப்படி நடத்துகின்றோம் என்ற முடிவை எமது இராணுவ தலைமை தான் எடுக்கும். அது பற்றிய குறிப்புகள் எமது இராணுவ தலைமைக்கு வெளியே யாரிடமும் கிடையாது. யுத்தத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவு அவ்வப்போது யுத்தத்தில் நடக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும். அதை யாராலும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு ஆவணத்தில் பதிவு செய்ய முடியாது என்று தெரிவித்தார்.